அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வெங்காய வடவம். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வெங்காய வடவம் பண்ணுறதுக்கு நான் 1 கிலோ அளவுக்கு வெங்காயம் எடுத்துக்கிறேங்க. அது நல்லா தோல் க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியை நல்லா வடிகட்டி எடுத்துக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது வெங்காயம். இந்த வெங்காயத்தை இப்போது நான் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொரை கொரன்னு அரைச்சி எடுத்துக்கிறேங்க. தண்ணியெலாம் எதுவுமே சேர்க்க வேணாம். பல்ஸ் மோடில் அரைச்சி இந்த மாதிரி எடுத்துக்கிறேன். வெங்காய வடவம் பண்ணுறது ரொம்பவே லென்த்தியான ப்ராசஸ் தாங்க. ஆனால் ரொம்பவே பக்குவமாக இதை செய்யணும். பாருங்கள் இந்த அளவுக்கு நான் அரைச்சதுக்கப்புறம் அதில் இருக்கக்கூடிய சாரெல்லாம் நல்லா இந்த அளவுக்கு ஒட்ட பிழிஞ்சு எடுத்துக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ பிழிய முடியுமோ அந்த அளவுக்கு சாறு இல்லாத அளவுக்கு நான் பிழிஞ்சு எடுத்துக்கிறேன். எனக்கு இந்த அளவுக்கு வெங்காயம் கிடச்சிருக்குங்க. இப்போது அந்த வெங்காய சாறில் நான் ஒரு 50 கிராம் அளவுக்கு கடுகு எடுத்துக்கிறேன். 50 கிராம் உடைச்ச உளுத்தம் பருப்பு, 50 கிராம் வெந்தயம், 50 கிராம் ஜீரகம், 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு, 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிறேங்க. இதை அப்படியே நல்லா ஊறட்டுங்க. இப்போது நமக்கு வெங்காயம் சாறு இல்லாமல் இருக்கு இல்லைங்களா, அதை ஒரு அகலமான பிளேட்டில் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு வெயிலில் காய வச்சு எடுத்துக்கணும். குறைஞ்சது 2 மணி நேரமாவது வெங்காயம் காயணுங்க. நல்லா காயட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காய சாறில் ஊற வச்சுருந்தோம் இல்லைங்களா, கடுகு உளுத்தம் பருப்பு வெந்தயம் இது எல்லாமே அந்த வெங்காய சாறை நல்லா உறிஞ்சிருச்சு பாருங்கள். இதை ஒரு தனியாக ஒரு பாக்ஸுக்கு நான் மாற்றிக்கிறேன். இப்போ வெங்காயமும் நமக்கு நல்லாவே காஞ்சிருச்சு. இப்போ இதையும் இது கூட சேர்த்துக்கலாம். பாருங்கள் இது எல்லாத்தையும் நல்லாவே மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிறேன். பார்த்தீங்கன்னா இதில் தண்ணி எதுவுமே இருக்காது பாருங்கள். அந்த அளவுக்கு எல்லா சாரையும் இந்த கடுகு உளுத்தம் பருப்பு நம்ம சேர்த்துருந்தோம் இல்லைங்களா, இது எல்லாமே நல்லாவே உறிஞ்சிருச்சு. இதில் முக்கியமான ஒரு பொருள் நான் சேர்க்க மறந்துட்டேங்க. வேறு ஒன்றும் இல்லை, பூண்டு தாங்க. நான் இப்போ ஒரு 3 பல் அளவுக்கு 3 கட்டி அளவுக்கு பூண்டு தோல் எடுத்துகிட்டு மிக்சியில் இந்த மாதிரி கொர கொரன்னு அரைச்சி அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிறேங்க. கையாலேயே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க. மிக்ஸ் பண்ணும்போது 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு விளக்கெண்ணெய் சேர்த்துக்கலாம். வெங்காய வடவத்துக்கு விளக்கெண்ணெயில் தாங்க செய்வாங்க. விளக்கெண்ணெய் இல்லாத பட்சத்தில் நீங்கள் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். விளக்கெண்ணையும் சேர்த்து நல்லாவே மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிறேன். பாருங்கள் நமக்கு வடவம் காய வைக்கிறதுக்கு ரெடி ஆகிடுச்சு. நம்ம கையில் பிடிச்சி பார்க்கும்போது நம்மளால் உருண்டை பிடிக்க முடியணும். அந்த அளவுக்கு அதில் எண்ணெய் அந்த ஈரப்பதம் இருந்தால் போதும். ஸோ இது அப்படியே கொஞ்ச நேரம் ஒரு மணி நேரம் அப்படியே இருக்கட்டுங்க. 1 மணி நேரத்துக்கு அப்புறம் அந்த எண்ணெயில் எல்லாம் ஊறி இருக்கும். 1 மணி நேரத்துக்கு அப்புறம் எடுத்து நம்ம இதை உருண்டைகளாக பிடிக்கலாம். இப்போது 1 ஹவர் கழித்து நான் இப்போ உருண்டைகளாக பிடிச்சிட்ருக்கேன். பாருங்கள் உருண்டைகளாக பிடிக்கும்போது உதிர்ற மாதிரி இருக்குன்னா கொஞ்சம் விளக்கெண்ணெய் கையில் சேர்த்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து உருண்டைகளாக பிடிச்சிக்கலாங்க. நல்லா கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து உதிர்ந்து வராத அளவுக்கு எந்த அளவுக்கு நம்மளால் உருண்டைகளாக பிடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஷேப்பாக நல்லா பிடிச்சிக்கலாம். பாருங்கள் நான் உருண்டைகளாக பிடிச்சிட்டேன். ஒரு டைம் ஃபஸ்ட்டு பிடிச்சி வச்சிட்டேன். திரும்பவும் கையில் கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு திரும்பவும் அதை நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி நல்லா பக்குவமாக நான் பிடிச்சி எடுத்துக்கிறேங்க. இப்போது இதை நம்ம வந்து காய வைக்க போகிறோம். வெங்காய வடவம் காய வைக்கிறதுக்கு 28 நாள் வந்து வெங்காய வடவம் நல்லா காயணுங்க சொல்லுவாங்க. இந்த மாதத்தில் நம்ம அமாவாசை டைமில் நம்ம இதை ரெடி பண்ணி வைக்கிறோன்னா அடுத்த அமாவாசைக்கு, அதாவது அடுத்த மாதம் வரக்கூடிய அமாவாசைக்கு வடவம் ரெடி ஆகிடும். அந்த 28 நாள் டைம் தான் அந்த வடவம் ரெடி ஆகிறதுக்கான டைம்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒன்று ஒன்றா எடுத்து ஒவ்வொரு நாளாக எடுத்து காய வைக்கணுங்க. அடுத்த நாள் ஒவ்வொரு நாள் ஒரு 1 வீக்கு காய வைக்கிற வரைக்கும் எடுத்து அடுத்தடுத்த நாட்கள் எடுத்து அதை இந்த மாதிரி கையில் லைட்டாக எண்ணெய் தடவிக்கிட்டு, அதாவது விளக்கெண்ணை தடவிக்கிட்டு இந்த மாதிரி திரும்ப திரும்ப பிடிச்சி பிடிச்சி ஒரு 10 நாள் போல் அந்த மாதிரி வைக்கணுங்க. உங்களுக்கு ஒரு அந்த ஒவ்வொரு நாள் பிடிக்கும் போதே அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். ஃபஸ்ட்டு இலகுவாக இருக்கும், அப்புறம் கொஞ்சம் டைட்டாக வரும். அந்த மாதிரி ஒரு அளவுக்கு நல்லா ஸ்டிஃபாக ஆகிடுச்சு அப்படிங்கும்போது நீங்கள் அப்படியே காய வச்சு எடுக்கலாம். குறைஞ்சது 2 வாரமாவது இந்த மாதிரி கையில் லைட்டாக எண்ணெய் தடவும். ரொம்ப நிறைய எண்ணெய் எடுத்துக்கூடாது, லைட்டாக எண்ணெய் தடவி இந்த மாதிரி பக்குவமாக பிடிச்சி பிடிச்சி நம்ம வந்து காய வச்சு எடுக்கணுங்க. நல்ல வெயிலில் காயணுங்க. வெங்காய வடவம் போடுறதுக்கான நேரம் எதுனா நல்ல சம்மர், அதாவது ஏப்ரல் மேலே தாங்க வெங்காய வடவம் போடணும். அந்த வெயில், அந்த அளவுக்கு வெயில் தேவைப்படணும் அதுக்கு. இந்த மாதிரி நான் வெயிலில் நல்லா காய வச்சு எடுத்துக்கிறேங்க. வெயில் நல்லா இருக்கணுங்க, நல்லா சுல்லுன்னு இருக்கணும்.
நான் 28 நாள் எடுத்த வீடியோஸ் இங்கே ஆட் பண்ணலை, குறைஞ்சது ஒரு வாரம் எடுத்த வீடியோஸ் தான் இங்கே நான் சேர்த்துருக்கேங்க. உருண்டை பிடிக்கும் போது ஸ்டார்டிங்கில் எண்ணெய் சேர்த்துக்கிறதுனால கொஞ்சம் பளபளன்னு இருக்குங்க. அப்புறம் வெயிலில் காய வைக்க நாள் ஆக ஆக கலர் மாறும், இந்த மாதிரி டார்க் கலர் ஆகும். இது பார்த்திங்கன்னா ஒரு 2 வாரத்தில் எனக்கு இந்த மாதிரி இருக்குது. அப்போ பார்த்திங்கன்னா அழுத்தம் கொடுக்கும்போது கொஞ்சம் உடையிற மாதிரி இருக்குது, அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அப்படி ஆகுது அப்படின்னா திரும்பவும் நல்லா அழுத்தமாக பிடிச்சி வைக்கணுங்க. இது பார்த்திங்கன்னா 4 வாரத்தில் எடுத்ததுங்க, பாருங்கள் ரொம்பவே நல்லா ஸ்டிஃபாக இருக்குது. பாருங்கள் வெங்காயம் செய்ய ஆரம்பித்ததுலேருந்து 4 வாரம் கழித்து பார்த்திங்கன்னா சூப்பரான வடவம் ரெடி ஆயிடுச்சிங்க. பாருங்கள் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குன்னு, இந்த அளவுக்கு அது ஸ்ட்ராங்காக இருக்கணுங்க, இந்த அளவுக்கு நல்லா காஞ்சிருக்கணும். இப்போ இதை நம்ம உடச்சி பார்க்கலாம், பாருங்கள் அதுவே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது பாருங்கள். ஸோ சூப்பரான வெங்காய வடவம் ரெடி ஆயிடுச்சிங்க. உங்களுக்கு உருண்டைலாம் பிடிச்சி வைக்கிறது கொஞ்சம் ப்ராசஸ் அதிகமாக இருக்குதுன்னு தோணுச்சுன்னா இந்த மாதிரி உருண்டைகள்லாம் பிடிக்காமல் உதிரி உதிரியாக நல்லா காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. நான் கொஞ்சோண்டு இந்த மாதிரி காய வச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன், ஆனால் இதுக்கு நான் வீடியோஸ்லாம் ரொம்ப எடுக்கலைங்க. பாருங்கள் இந்த அளவுக்கு காய வச்சு நல்லா ட்ரையாக எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்கள் சூப்பரான வெங்காய வடவம் ரெடி ஆயிடுச்சிங்க. இந்த வெங்காய வடவும் நம்ம கடுகுழு புத்தம்பருப்பு தாளிப்புக்கு பதிலாக இதை வந்து நம்ம தாளிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். இதில் தனியாக கார குழம்பு வச்சு சாப்பிட்லாம், கொஞ்சம் பூண்டுலாம் அதிகமாக சேர்த்து நல்லா புளிப்பாக காரமாக குழம்பு வச்சு சாப்பிட்லாம். சட்னி தாளிக்கலாம், சாம்பார் தாளிக்கலாம், ரொம்பவே நல்லாயிருக்குங்க. ஒரு வாசனை கொடுக்கும் அந்த டிஷ்ஷஸுக்கு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வேறு ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.